ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மான் மச்ச சேனல் இருக்கு எம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்துனா ஏவோ டோக்கன் அத்தனை சிம்பிளாக ஏவோகனை லெவலப் பண்ணுற மாதிரியே வந்துனா ஏவோ டோக்கன் வந்துனா கொடுத்துருக்காங்க. அத்தனை சிம்பிளாக வந்துனா ஒரு ஏழு கன்று மாப்பில் அத்தனை ஏழு கண்ணுக்கான ஏவோ டோக்கன்ஸ் வந்துனா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்துனா ஃபுல் லெவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் யூனிட் வந்துனா கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையிலேயே ஒருத்தான யூனிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபுல் டீட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன கன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே இருக்குது, எம்பி40 இருக்குது, அப்புறம் வந்து எக்ஸ்எம்8 ஸ்கேரி யூஎம்பி இது மட்டும் தான் அமுத்தனா இருக்குது. டோட்டலாக வந்து இந்த கன்று மட்டும் தான் அமுத்தா இதில் டிஸ்கவுண்ட் யூனிட் வந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன டிஸ்கவுண்ட் யூனிட் அப்படின்னு கேட்குறீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கன் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கன் நீங்கள் அமுத்தான் செலக்ட் பண்ணிக்கணும். அத்தனை ஈஸியாக வந்து லெவலப் பண்ணிக்கலாமா, அத்தனை லெவல் அமுத்தனை அப்டேட் பண்ணிக்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பிடிச்ச கன்று வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு கண்ணுக்கு மேலேயும் எவ்வளோ டைமண்ட் வந்து தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்பாங்க. ஏகேவில் தான் வந்து எனக்கு வந்து அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஏகே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சிம்பிளாக அத்தனை ஸ்டோரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் அத்தனை ஒரு டோக்கன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 10 டைமண்ட் அது உங்கள் எல்லாருமே தெரியும். அதேமாரி வந்து இங்கே வந்து 20 டோக்கனுக்கு கீழே வந்துன்னா உங்களுக்கு வந்து 200 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த யூனிட்டில் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு வந்து 60 டைமண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து மாறுது, நல்லா பாருங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ டைமண்ட் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போக போக கொஞ்சம் டைமண்ட் வந்து அதிகமாகுது. அதனால் வந்து நீங்கள் அதிக டோக்கன் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் இந்த யூனிட்டில் வாங்குறதோட நீங்கள் வந்து ஸ்டோர்லேயே போய் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஏகேக்கு வந்து எனக்கு அதிக டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அதே வந்து ஸ்கேருக்கு போய் பார்த்தீங்கன்னா ஸ்கேருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 10 டோக்கன் அத்தனை 10 டோக்கன் வந்து 30 டைமண்ட், அத்தனை 100 டைமண்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து 70 டைமண்ட் வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் 100 டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணும்போது 300 டைமண்ட் சேவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 700 டைமண்ட் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டோர்லேயே போய் வாங்கிக்கலாம். அத்தனை சொல்லும்ல சிம்பிளாக வந்ததுனால நம்ம ஸ்டோரில் வாங்கும்போது அத்தனை அந்த பாக்ஸாக சொல்கிறேன், பாக்ஸாக வாங்கும்போது நம்ம டிஸ்கவுண்ட் கூப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து 4 அப்போ 4, 5, 6 ஏதோ ஒன்றாலும் விழும். நீங்கள் சிங்கிளாக வந்துனா ஒரு டோக்கன் வாங்கினா தான் 10 டைமண்ட் நல்லா நம்ம வச்சுங்க. ஆனால் அந்த சிங்கிள் பீஸாக வாங்குறது தான் இங்கே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களே தவிர அந்த பாக்ஸ் கணக்காக வருது பார்த்தீங்களா அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கல. நமக்கு வந்து பாக்ஸுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த ஈவெண்ட் கன்ஃபார்ம் வந்து ஒருத்தான ஈவெண்ட், பட் அவங்க வந்து சிங்கிள் டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த 10 டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் அதை மட்டும் வாங்குங்க. மற்றபடி நீங்கள் அதிகமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர்லேயே போயிட்டு இங்கே வந்து 50 பாக்ஸ் அப்புறம் 50 பாக்ஸ் நீங்கள் வாங்கினாலே 2000 டைமண்ட் வரும். 2000 டைமண்டுக்கு வந்து 700 டைமண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1300 டைமண்ட் தான் வரும். அதனால் நீங்கள் வந்து 1300க்கே 50 பாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 50 பாக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் கிடைக்கும் நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கம்மியாக அத்தனை ரொம்ப லோவாக வாங்கினாலே நமக்கு வந்து 3 டோக்கன் வந்து கிடைக்கும். அத்தனை 3 டோக்கன் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 டோக்கன் கிடைக்கும் லக் இருக்குது. ஆனால் ஆவரேஜாக ஒரு என்ன சொல்கிறது மப்பில் ஒரு 50 பாக்ஸ் வாங்க பண்ணது 1-2 100 கூட விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிலோவாக நான் வந்து ஆவரேஜாக இதில் வந்து 5 வச்சுக்கிறேன். 50 பாக்ஸ் நீங்கள் கணக்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு கணக்கு வரும். அப்போ 250 டோக்கன் வரும். ஆனால் இந்த டிஸ்கவுண்ட் யூனிட் ஆனால் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்கவுண்ட் யூனிட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அத்தனை ஸ்டார்டிங் வந்து அந்த 30 டோக்கன் வந்து வாங்கலாம் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் வந்து ஒர்த்து. அப்புறம் 30 டோக்கன் கிடையாது, 30 டைமண்ட் கொடுத்து 10 டோக்கன் வாங்குறது பார்த்தீங்களா அது மட்டும் தான் ஒர்த்து. மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும். சிம்பிளாக வந்து 700 டைமண்ட்டுக்கு வந்து நமக்கு 100 டோக்கன் தான் கொடுப்பாங்க. அதே வந்து நம்ம 250 டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ டைமண்ட் செலவாகினா உங்களுக்கு பார்த்துங்க, 2000 டைமண்ட் செலவாகும். ஆனால் வந்து இந்த அத்தனை நீங்கள் வந்து ஸ்டோரில் போயிட்டு அந்த பாக்ஸை வாங்கும்போது உங்களுக்கு வந்து 1300லேயே 250 டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த 10 இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்க, அது கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் போட்டு நீங்கள் ஸ்டோர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்கிட்ட டிஸ்கவுண்ட் கூப்பன் இல்லை ப்ரோ எப்படி ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் தான் நமக்கு வந்து எதில் சுற்றினாலும் வந்து எஃப்எஃப் டோக்கன் நிறைய கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் கன்ஃபார்ம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதையும் மீறி ப்ரோ என்கிட்ட பர்ச்சேஸே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஈவெண்ட்லேயே வந்து என்ன சொல்லுங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து எல்லாத்தையும் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த 10 இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து வாங்கிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த 10 வாங்கிங்க. மற்றபடி வந்து இது பயங்கரமான டிஸ்கவுண்ட் யூனிட்லாம் கிடையாது, பார்க்கத்தான் வந்து எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்டோரில் நம்ம என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணிங்க. சரி ஓகே போல் இந்த வீடியோவில் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.